வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்த நூல்களில் வேதாத்திரிய இரகசியம் என்ற புத்தகத்திலிருந்து காமியம் நிஷ்காமியம் பற்றி குரு அவர்கள் உணர்த்திய உண்மைகளை இன்றைய சிந்தனையில் சிந்திப்போம். உலகம், மனித சமுதாயம் ஒவ்வொரு தனி மனிதனையும் பெற்றெடுக்கின்றது. உடல் வலிவு, அறிவுத்திறம், செல்வ மேன்மை, செல்வாக்கு ஆகியவற்றில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவில் உயர்கின்றனர். சமுதாயத்தால் அளிக்கப்பெற்ற இந்நான்கு பேறுகளையும் கொண்டு மனிதன் சமுதாயத்திற்கு கடனாற்ற வேண்டும். பிறந்தபோது தனி மனிதன் ஏதும் கொண்டு வந்ததில்லை, அதேபோல இறக்கும்போது கொண்டு போவதும் இல்லை. எனினும் இறப்பை நோக்கி எல்லோரும் பிறக்கின்றோம். பிறப்பிலிருந்து இறப்பு தள்ளிப்போய்க் கொண்டிருக்கும் காலத்தை தான் வாழ்நாட்கள் என்கிறோம். இதுவே நமது வாழ்வாக உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் பெற்றுள்ள ஆற்றல் சமுதாயத்தினுடையதேதான். இந்த உண்மையை மனிதன் உணர்ந்தால் ஒவ்வொருவரும் அறிவு உழைப்பின் மூலம் சமுதாயத்திற்கு திருப்பிக் கொடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். சமுதாயத்திலிருந்து தான் ஒவ்வொரு தனி மனிதனும் எல்லா ஆற்றலையும் பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமுதாயம் தனி மனிதனை உருவாக்குகின்றது. நாம் சமுதாயத்திற்கு கடன்பட்டவர்களாக உள்ளோம். அந்த கடனை நாம் நமது உடல் உழைப்பின் மூலமாக, அறிவுத்திறனின் மூலமாக திருப்பி செலுத்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். தனி மனிதன் தான் பெற்ற எல்லா ஆற்றல்களையும் இந்த சமுதாயத்திற்கு அளிக்க வேண்டும். தான் பெற்ற அறிவு அந்த ஆற்றல்கள் மூலம் தொண்டு செய்வதன் மூலம் சமுதாயத்திற்கு தான் பெற்ற கடனை திருப்பி அளித்து கொண்டே வர வேண்டும். இந்த உணர்வே நிஷ்காமிய கர்மம், பயன் கருதா செயல் என்கிறோம். தான் செய்யும் செயலுக்கு இன்னதை பதிலாக பெறுவேன் என்ற கணக்கீட்டில் செயலாற்றினால் அது காமிய கர்மமாகும். இது மயக்க நிலையில் எழும் தப்பு கணக்காகும் என்ற உண்மைகளையெல்லாம் தெளிவாக வேதாத்திரியார் உணர்ந்து கொண்டார். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த இயற்கையிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களின் வளர்ச்சிக்கான கடன்களை பெற்று வாழ்ந்து வருகின்றோம். அவரவரின் உடல் தகுதி அறிவு செல்வாக்கின் மூலமாக பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதை அந்த உணர்வின் மூலமாக பயன் கருதாது இந்த சமுதாயத்திற்கு நிஷ்காமிய கர்மம் ஆற்றும் வகையில் வேதாத்திரியத்தை பரப்புவது முதல் தொண்டாக நாம் ஏற்று கடைப்பிடிக்கும் பொழுது தனி மனிதனாக வேதாத்திரியாரின் அனைத்து பயிற்சிகளிலிருந்து நாம் பெற்ற அமைதியும் இன்பமும் மயக்க நிலையிலிருந்து பெற்ற விழிப்பு நிலையையும் நாம் திருப்பி செலுத்தும் தொண்டாக ஒவ்வொரு மனிதரும் இதே பேரமைதியும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் என்ற நோக்கோடு வேதாத்திரியத்தை பரப்பி அவர்களது தொண்டாக ஒவ்வொரு தனி மனிதனும் உடல் அளவிலும் மனதளவிலும் உயர வேண்டும் என்ற நோக்கோடு மகரிஷி அவர்களின் அனைத்து பயிற்சிகளையும் தவ முறைகளையும் கற்ற நாம் அதை முறையாக கடைப்பிடித்து துன்பப்படும் ஒவ்வொரு உயிர்களும் உய்வதற்காக கற்பித்தல் என்ற தொண்டையும் ஆற்றி உலக அமைதி பெற வழிவகுப்போம். வாழ்த்துவோம் இவ்வையகத்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிஷ்காமிய கர்மம் ஆற்றி சமுதாயத்திற்கு தொண்டாற்றி மகிழ்ந்து உலகை உய்ய உறுதுணையாக இருப்போம் என்று கூறி
வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.